हेलो फ्रेंड्स, नम्ब इनके पॉलिटी क्लास सिटिशनशिप पत्ती पाकलां। ओकेवा, कॉन्स्टिट्यूशन सिटिशनशिप पत्ती पार्ट टू आर्टिकल 5-11 वरिकु सलपट्रुके। ओकेवा, नम्मलोड सिटिशनशिप वंदु इंग्लैंड पिन्पत्री इरुके अप्डीन सोल्रांग। நம்ம நாட்டில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து யூஸ் பண்ணுறோம், ஒற்றை குடியுரிமை. இதே மாதிரி தான் வந்து இங்கிலாந்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம பாரோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கா, டைப்ஸ் இருக்கா அப்படின்னா டுயல் சிட்டிசன்ஷிப், டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு யுஎஸில் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சென்ட்ருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியாக சிட்டிசன்ஷிப் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் சென்ட்ருக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் டோட்டலாகவே இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஓவர் இந்தியா நம்ம யூஸ் பண்ணுற சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ அட் ப்ரெசண்ட்டில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்றது தான் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து இது வரைக்கும் 8 முறை சட்டத்திருத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு இப்போ வந்து சிட்டிசன்ஷிப் யாராச்சும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பேசிஸில் தான் வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் யாருக்குனாலும் கொடுப்பாங்க நம்ம நாட்டில். ஓகேவா? சரி, அப்போ கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 5-11 இருக்கே, அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், January 26, 1950 யாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 5-11. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து எவ்வளவோ சேஞ்சஸ் நம்ம கண்ட்ரியில் நடந்ததுனால நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆர்டிக்கல் 5-11 வந்து பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 5 என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பை டொமிசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வசிப்பிடம் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது தான் வந்து சிட்டிசன்ஷிப் பை டொமிசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதில் யாருக்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு பை பர்த், அதே மாதிரி பை பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வேறு ஒரு நாட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் வந்து குடியுரிமை கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வசிப்பு அடிப்படையில் அப்படின்னா, இப்போ யாராச்சும் ஃபாரின்லேருந்து வர்றாங்க, வந்து 5 வருஷம் நம்ம நாட்டில் வந்து கண்டினியூஸாக இங்கே ஸ்டே பண்ணி தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் சிட்டிசன்ஷிப் கேட்டால் அந்த டைமில் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சிட்டிசன்ஷிப் பை டொமிசில், வசிப்பிடம் அடிப்படையில் குடியுரிமை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ணவும், இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கும், ஐ மீன் முஸ்லீம் மக்கள் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்து மக்கள் இந்தியாவுக்கும் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸ் இந்தியாவுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு குடியுரிமையை பற்றி கொடுக்கறத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 6 சொல்கிறாங்க. சரி, குடியுரிமை வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாலே எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஜூலை 19, 1948 முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து சரி, ஜூலை 19, 1948 அப்புறம் வர்றாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 6 மாதம் வந்து அங்கே தங்கி ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 7. இங்கேருந்து இந்தியாவில் இருந்து வந்து பாகிஸ்தானுக்கு போகிற முஸ்லீம்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அங்கே போகிற மக்கள். என்ன அப்படின்னா, இங்கே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும்போது திடீர்னு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அங்கே உணவு, உடை, வசிப்பிடம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாகிஸ்தானில் இருக்கிறத விட திருப்பி இந்தியாவுக்கே போயிட்டால் பெட்டராக இருக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ திருப்பி வந்து பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வராங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே இருக்க முடியாமல் திருப்பி இந்தியாவுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க நம்ம நாட்டில். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 7 அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? March 1, 1947 முன்னாடியே பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது,
இதுவே வந்து March 1, 1947 அப்புறம் வர்றாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 6 மந்த்ஸ் வந்து தங்கிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட். ஓகேவா, அதை பற்றி சொல்கிறது தான் Article 7. நெக்ஸ்ட் வந்து Article 8. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட்சைட் இந்தியா, ஓகேவா, இந்தியாவிற்கு வெளியில் வசிப்பவரின் குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் வந்து Article 8. ஓகேவா, இப்போ சொல்லணும் அப்படின்னா NRIs, ஓகேவா, அந்த டைமில் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி தோட்ட தொழிலாளர்களாக வந்து நிறைய பேரை இந்தியாவிலேருந்து நிறைய கண்ட்ரிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க, ஓகேவா, பிரிட்டிஷ்காரங்க. அப்படி போகும்போது தோட்ட தொழிலாளர்களாகவோ இல்லை அடிமைகளாகவோ வந்து போவாங்க. அப்படி போனவங்க வந்து அங்கேயே தங்கிடுறாங்க. திருப்பி வந்து அவங்களோட சந்ததி நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இதை பற்றி சொல்கிறது தான் வந்து Article 8. நெக்ஸ்ட்டு வந்து Article 9 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, குடியுரிமையை இழக்கிறது தொடர்பான இதை பற்றி சொல்கிறது தான் வந்து Article 9. இப்போது இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க வந்து ஃபாரின் போகிறாங்க, ஃபாரின் போய் அங்கேயே தங்கி அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்கிடுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டோட குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஓகேவா, நாட்டோட குடியுரிமையை வாங்கும்போது நம்ம நாட்டோட குடியுரிமை வந்து கேன்சல் ஆயிரும். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து Article 9. ஓகேவா, Article 10 என்ன சொல்லுது அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் தி இந்தியன் சிட்டிசன்ஷிப், அதாவது இந்த சிட்டிசன்ஷிப்பில் பின்வரும் காலத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டிசைட் பண்ணக்கூடியது பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து Article 10 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Article 11. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாச்சும் சிட்டிசன்ஷிப் பேஸ்டாக ஏதாச்சும் சட்டம் உருவாக்கணும், அதில் வந்து சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து Article 11 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து Article 5 to 11. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சரி, இப்போ வந்து இந்த Article 5 to 11 வந்து நடைமுறையில் இல்லை, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் வந்து நடைமுறையில் இருக்குதுன்னு சொன்னேன். சரி, அப்போது இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதை பற்றி பேசப்படுது. அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறது, எந்தெந்த வழியில் வாங்குறது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது எந்தெந்த வழியிலலாம் வந்து குடியுரிமை இழக்கப்படும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, இதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா அதில் வந்து 5 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பை பர்த், பை டிசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், அக்யூசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பை பர்த் பார்க்கலாம். பை பர்த் அப்படின்னா எந்த ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்தியன் கவர்மெண்ட். அதுக்கடுத்து பை டிசன்ட் அப்படி சொல்கிறாங்க, மரபு, ஹெரிடேட்ரி பேசிஸில் இப்போ நம்மளோட அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் ஒருத்தங்க வந்து நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். ஓகேவா, அதை சொல்கிறது தான் வந்து பை டிசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பை ரிஜிஸ்ட்ரேஷன், இது யாருக்கு அப்படின்னா NRIs அப்படின்னு நம்ம படித்தோம்ல Article 8, பர்சன்ஸ் ரிசைடிங் அவுட்சைட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம என்ன சொன்னோம், இப்போது அந்த டைமில் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கூலி தொழிலுக்காகவும் தோட்ட தொழிலுக்காகவும் வெளிநாட்டுக்கு போன மக்கள் வந்து விரும்பினா வந்து இந்தியன் எம்பசியில் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னு, சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அதை லேட்டராக எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து 7 வருஷம் வந்து அவங்க ஸ்டே பண்ணணும், ஸ்டே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இப்போதைக்கு இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா.
மாதிரி இந்த என்ஆர்ஐஸ் வந்து ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவங்க ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால் இதை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 4th பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இதை கொடுப்பாங்க அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தங்க வேர்ல்டு ஃபேமஸாக இருப்பாங்கள்ல, அதுலேயும் ஹியூமன் ப்ராக்ரெஸ்க்காக பாடுபட்டிருப்பாங்கள்ல, மனித நேயம் மேம்பாட்டுக்காக பாடுபட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கறது பேர் தான் வந்து நேச்சுரலைசேஷன். அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க நம்ம நாட்டில் வந்து 1 இயர் தங்கி இருந்திருக்கணும். ஓகேவா? தங்கி இருந்து 8th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட லாங்குவேஜஸ், அதாவது அதிகாரப்பூர்வமான லாங்குவேஜஸ் வந்து 2 இருக்கா, அதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா? முக்கியமாக அவங்க ஆர்ட்டோ, லிட்ரேச்சரோ, ஃபிலாசபியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் அவங்க ஃபேமஸாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கிறவங்களுக்கு பை நேச்சுரலைசேஷன் அப்படின்றதுக்கு கீழே அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மதர் தெரேசாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மண்டேலாவுக்கு நம்ம நாட்டில் கொடுத்தாங்க. இப்படி நம்ம நாட்டில் அவங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கும் பட்சத்தில் அவங்க நாட்டில் உள்ள சிட்டிசன்ஷிப்பை அவங்க துறக்கணும். துறந்தால் மட்டும்தான் வந்து நம்ம நாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அவங்க அவங்க நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டு வரணும், 1 இயர் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணணும், அவங்க வந்து மனித மேம்பாட்டுக்காக பாடுபட்டிருக்கணும், 8th ஷெட்யூலில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், 22 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒன்றில் அவங்க வந்து வெல்வெஸ்டாக இருக்கணும். ஓகேவா? இப்படி இருந்தால் மட்டும்தான் பை நேச்சுரலைசேஷன் வழியாக அவங்க குடியுரிமை பெற முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பை அக்விசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படி சொல்கிறாங்க, ஆர் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம நாடு ஏதாச்சும் வேறு ஒரு நாட்டோட இடத்த வந்து போர் மூலியம் கைப்பற்றினாலோ இல்லை தானமாக பெற்றாலோ வந்து அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கும் அந்த இடத்த சேர்ந்த மக்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் நம்மளோட இந்தியா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் அக்விசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் ஆர் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? புதுசாக ஒரு இடத்த நம்ம இந்தியா ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது தான் இது லாஸ்ட் ஒன். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போது குடியுரிமை வாங்குறத பற்றின 5 டைப்ஸை வந்து பார்த்துட்டோம். இப்போது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்கலாம். அது வந்து 3 டைப்பாக சொல்கிறாங்க. 1st வந்து ரெனன்சியேஷன், 2nd வந்து டெர்மினேஷன், 3rd வந்து டிப்ரிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 1st ரெனன்சியேஷனாக என்னென்னு பார்க்கலாம். ரெனன்சியேஷன் அப்படின்னா துரத்தல், அதாவது ஒருத்தங்க தாமாக முன் வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது தான் ரெனன்சியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெனன்சியேஷன் அப்படின்றது இப்போது நம்ம நாட்டுக்கும் வேறு ஒரு நாட்டுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அதை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? வார் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வார் நடக்குது அப்படின்னா என்ன எழுதி கொடுத்தாலும் செஞ்சாலும் அதை அப்படியே வச்சுருவாங்க, ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதான் ரெனன்சியேஷன். நெக்ஸ்ட்டு வந்து டெர்மினேஷன். டெர்மினேஷன் அப்படின்னா முடிவுக்கு வருதல் தான் வந்து டெர்மினேஷன். அதாவது இப்போது ஃபாரினில் போய் வேறு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து தாமாக முடிவுக்கு வந்துடுறது தான் வந்து டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிப்ரிவேஷன். டிப்ரிவேஷன் அப்படின்னா பறித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போது ஒரு போர் நடக்கும்போது சட்டவிரோதமாக வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குடியுரிமையை நம்ம நாடு பறிச்சிரும். ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் வந்து பறிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போது குடியுரிமையை ஒரு ஆள் ஃப்ராடுத்தனம் பண்ணி தப்பு பண்ணி வாங்கியிருக்காங்க இந்திய குடியுரிமையை அப்படின்னு எப்போ கவர்மெண்ட்க்கு தெரிய வருதோ அப்போ உடனே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் குடியுரிமையை பறிச்சிருவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் பட்சத்தில் எதிரி நாட்டுக்கு போய் நம்மளோட சீக்ரெட்ஸை சொல்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதோ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில், ஹெல்ப் பண்ணும் பட்சத்தில் அவங்களோட குடியுரிமையும் வந்து நம்ம நாடு பறிச்சிருவாங்க. இதுதான் வந்து
பை டிப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கீழே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து 8 வாட்டி வந்து சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன இயர் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, இப்படி 8 வாட்டி இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதோ அந்த பேஸிஸில் தான் வந்து இப்போ யார் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணாலும் இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நாட்டில் குடியுரிமை கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, இதில் ஏதாச்சும் சட்டத்திருத்தம் பண்ணணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிட்டிசன்ஷிப்பை பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.